Hello friends, welcome to your Shreem's Choice. இப்போ நாம பார்க்க போகிற ரெசிபி முந்திரி பால் கேக். இதுக்கு தேவையான பொருட்கள் 100 கிராம் சர்க்கரை, 100 கிராம் முந்திரி பருப்பு, 100 கிராம் அரிசி மாவு, 3 டேபிள்ஸ்பூன் நெய், ஏலக்காய் 2. 100 கிராம் முந்திரி பருப்பை சுடுதண்ணியில் அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கணும். இது நல்லா ஊறின பிறகு மிக்சர் ஜாரில் இதை போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். இதுக்கு 1 டம்ளர் தண்ணி விட்டு அரைச்சிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இதை நல்லா ஃபில்டர் பண்ணிக்கணும். இதை 2 முறை தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போது முந்திரி பால் தயாராகிடுச்சு. பேன் எடுத்துக்கிட்டு இதில் 1 ஸ்பூன் நெய் விட்டுட்டு 100 கிராம் அரிசி மாவை இதில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இதில் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கணும். பேனில் அரைச்சி எடுத்து வச்சுருந்த முந்திரி பாலை சேர்த்துக்கணும். இது நல்லா கலந்து விட்டுக்கணும். இதில் 100 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து சர்க்கரை கரையிற வரைக்கும் நாம் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். ஸ்டவ் சிம்லையே வச்சுருக்கணும். சர்க்கரை நல்லா கரைஞ்ச பிறகு இதில் வறுத்து எடுத்து வச்சுருந்த அரிசி மாவை கலந்துக்கணும். ஃபஸ்ட்டு பாதி கலந்துக்கணும், அதுக்கப்புறம் மீதி பாதியை கலந்துக்கணும். ஃபுல்லாகவே போட்டுட்டா அது இறுகி போயிடும், அதனால் பாதி பாதியை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். கட்டிகள் இல்லாமல் இதை நல்லா கலந்துக்கணும். முந்திரி பாலில் ஒமேகா 6 நிறைஞ்சிருக்கு. உடலுக்கு தேவையான ஃபேட்டி ஆசிட்ஸ் இதில் இருக்குது. சரும ஆரோக்கியத்துக்கு ரொம்பவும் நல்லது. இதில் இருக்கிற மெக்னீஷியம் மற்றும் பாஸ்பரஸ் எலும்புகள் உருவாக்கம் வளர்ச்சிக்கு உதவுது. இதில் உள்ள மெக்னீஷியம் ஹை பிபியை குறைக்கவும் பிபியை சீராக வச்சுக்கவும் உதவுது. இதனால் ஹார்ட்டுக்கு அதிக பாதிப்பு எதுவும் வராமல் தடுக்குது. இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கிட்டே வரும்போது திக்காகிட்டே வரும். முந்திரி பால் கேக் செய்கிறது ரொம்பவுமே ஈஸி. பாருங்கள், நல்லா திக்காகிட்டே வந்துக்கிட்டு இருக்கு. பாலோட அரிசி மாவும் நல்லா பிளெண்ட் ஆகிட்டு திக்கான பிறகு இதில் 3 டேபிள்ஸ்பூன் நெய்யை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். இதுக்கு கலர் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. பொடிச்சு வச்சுருந்த ஏலக்காயை இதில் போட்டுக்கணும். நல்லா கலந்து விட்டுட்டு தட்டில் நெய் கிரீஸ் பண்ணிவிட்டு முந்திரி கேக்கை இதில் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். முந்திரி கேக் தயாராகிடுச்சு. இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.